Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். For our meditation, let us turn to 1 Corinthians 15th chapter, verses 50 to 52. முதலாம் குருந்தியர் 15 அதிகாரம் 50 முதல் 52 வரை உள்ளதான வசன பகுதிகளை தியானமாக காண்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A greatest miracle is going to happen very soon. பெரிதான ஒரு அற்புதம் அதிசீக்கிரத்தில் நடக்க இருக்கிறது. When Jesus comes, not only will be raptured, our vile bodies will be changed into glorious body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமாகும். And that day will be a day of rejoicing for those who are ready to meet him. அந்நாளிலே அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ந்து கலி கூறுவார்கள். But to others who could not, it will be a day of sorrow. அது முடியாதவர்கள் துக்கம் துக்கத்தின் நாளாக இருக்கும். So that time you cannot rectify. Now is the time for you to get ready that you might be able to meet him at the right time. அந்த நேரத்தில் நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள முடியாது. நம்மை சரிபடுத்த கூடியதான நல்ல நேரம் நமக்கு இதுதான். Because that word used is in a twinkling of an eye you are going to be changed. Indra இங்கு உபயோகப்படுத்தப்பட்டதான வார்த்தை ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி விடுவோம். According to the original word, that word was in an atomic moment you will be changed. மூல பாஷையின் பதத்தின்படி ஒரு அணுவினுடைய ஒரு சமய வினாடியில் இருக்கிற அணு சமயத்திலே நாம் மறுரூபமாகி விடுவோம். One scientist began to wonder how Paul was able to write the word atomic moment on the early days. அந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு வினாடியில் ஒரு அணு அளவு இருக்கிறதான அந்த இமைப்பொழுதிலே மறுரூபமாகி விடுவோம் என்று எழுதத்தக்க விதத்தில் அவருக்கு எவ்விதமாக அதை power in those days. அந்த நாட்களில் இப்படிப்பட்டதான அணுகுண்டு சக்தி என்பதை அவர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. And he was able to find out the secret. ரகசியத்தை அவரால் கண்டுகொண்ட முடிந்தது. முழு உலகமும் கிரீன்விச் மெரிடியன் டைம் என்கிறதான அந்த நேர கணிப்பிலே அது இயல ஆரம்பித்தது இயக்க ஆரம்பித்திருந்தது. And that was how they were able to measure the timing. இப்படி தான் நேர அளவை அவர்கள் அளந்து சொன்னார்கள். But from the year 1972 onwards, 1972 ஆண்டு துவங்கி a new timing method came. புதிதான நேர கணிப்பின் முறை வந்தது. And that timing will be known as atomic universal time. அந்த நேரம் அட்டாமிக் யுனிவர்சல் டைம் என்று அழைக்கப்படுகிறது. So from the year 1972 onwards we are controlled by atomic universal time. 1972 ஆண்டு துவங்கி யுனிவர்சல் அட்டாமிக் டைமில் தான் நாம் இயங்கி வருகிறோம். In the atomic universal time, 1 second of our present time, in the atomic universal time என்கிறதான இந்த நேர கணிப்பில் நம்முடைய சமயத்தில் ஒரு வினாடி எடுத்து that has to be divided into 1000 parts. அந்த வினாடியை 1000 கூறுகளாக போடப்படுகிறது. You can imagine what type of time. That means if you divide it in 1000 parts, how much time you will be there. யோசித்து பாருங்கள், ஒரு வினாடியை எடுத்து அந்த வினாடி நேரத்தை
ஆயிரம் கூறுகளாக போட்டால் அது எந்த நேரமாக இருக்கும்? That means in that fraction of the second your body has to be changed. அப்படிப்பட்ட பிரிக்கப்பட்டதான ஒன்றின் கீழ் ஆயிரம் வினாடியின் அந்த நேர பகுதிக்குள் உன் சரீரம் மறுமமாகிவிடும். If you miss it, you miss it for அதை நழுவ விடுவாய் என்றால் என்றென்றும் நழுவப்பட்டிருப்பாய். So it's a matter of whole life you are preparing for that particular movement. இது உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் அந்த சன பொழுதுக்காய் ஆயத்தமாய் கொண்டே வரக்கூடிய ஒரு பகுதி. That's why the Lord brings you in different ways that you might hear the word of God and get ready for that particular moment. ஆகவே பல விதங்களிலும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்டு அந்த சன பொழுதுக்காய் உங்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்தும்படி தேவனிடம் கொடுக்கிறார். To change your vile body into that glorious body. உங்களுடைய இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமாக்குவதற்கு an exceeding greatness of his power will operate in that particular moment. அந்த சனத்திலே அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான ஒரு மகத்துவம் செயல்படும். But that power cannot operate on that moment. It has to be operate now itself. அந்த வல்லமை அந்த சனப்பொழுதில் செயல்படுவது மாத்திரமல்ல இப்பொழுதிருந்தே செயலாற்றிக் கொண்டே வர வேண்டும். So that exceeding greatness of the power has to operate now itself in your body. Then only on that moment your body will be changed. அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அந்த வல்லமையானது இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் உடலில் இருந்து செயலாற்றிக் கொண்டே வரும்போது மாத்திரமே அந்த சனப்பொழுதிலே உங்களை மறுரூபமாக்கக்கூடிய சக்தியாய் செயல்படும். From the beginning of this study, we were meditating stage by stage how the signs of his coming will be there. இந்த வேத பாடத்தின் ஆரம்பம் துவங்கி அவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் எவ்விதமாக சம்பவிக்கின்றன என்பதை குறித்து படித்துக் கொண்டே வருகிறோம். First of all, we studied that the doctrine of his second the teaching of the second coming is a doctrine is according to the will of God. முதலாவது நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது ஒரு உபதேசமாக இருக்கிறது தேவனுடைய பகுதியாக இருக்கிறது நாம் கண்டோம். It's not a human teaching, it's a doctrine of the Lord or the will of the Lord. அது மனிதனுடைய போதனை அல்ல, அது தேவனுடைய ஒரு உபதேசமாக இருந்து தேவ சித்தமாக இருக்கிறது கண்டோம். And also we saw what was the reason the apostolic church waited for the coming of the Lord. அதோடு கூட அப்போஸ்தல சபையானது ஏன் கர்த்தருடைய வருகைக்காய் அவ்வளவு ஆவலோடு அப்பொழுது காத்திருந்தார்கள் என்பதையும் கண்டோம். They were going through such type of persecution and suffering. They waited any time the Lord may come and deliver them. ஆதி அப்போஸ்தல சபையானது அந்த அளவுக்கு பாடுகள் கஷ்டங்கள் வழியாக சென்றபடியினால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து விடுவார், அவருடைய வருகையில் நாம் போய்விடுவோம் என்று காத்து கொண்டே வாழ்ந்தார்கள். So in the New Testament church, if it does not go through that type of suffering and what you call persecution, it will never expect the Lord to come soon. ஆகவே புதிய ஏற்பாட்டு திருச்சபை இப்பொழுதும் கூட அந்த அளவுக்கு அதற்கொப்பனையான ஒரு போராட்டம் பிரச்சனைகள் வழியாக கடந்து போகாத பட்சத்தில் ஆண்டவரே நீ சீக்கிரம் மாறும் என்று அவளோடு காத்திருக்கிற நிலையை எட்ட வாய்ப்பில்லை. That's why if you live a sumptuous life or a what you call a comfortable life, you will never expect the Lord to come so soon. ஆகவே சம்பிராயமான ஒரு வாழ்க்கை வசதியும் சௌரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்நிலையிலே ஆண்டவரே சீக்கிரம் வரும் என்று ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அந்த நிலை உங்களால் எட்ட முடியாது. Secondly, we saw there is a type of form of godliness. இரண்டாவது நாளிலே தேவ பக்தியின் வேஷம் என்று நாம் கண்டோம். And but at the same time they will deny the power thereof. அவர்கள் வேஷத்தை தரித்திருப்பார்கள், அதன் பலனை மறுதளித்து வாழ்வார்கள். And that is the important sign of the last day. கடைசி நாட்கள் என்பது சொல்வதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் அதுதான். Outwardly they will be godly, but inwardly they will deny the power thereof. வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே பார்த்தால் தேவனுடைய பலனை மறுதளித்து வாழ்வார்கள். In two areas they will deny the power thereof. இரண்டு பகுதிகளில் தேவனுடைய பலனை மறுதளிப்பார்கள். First of all, when they fall sick, they will not be able to stand for divine healing. They will go to medical help. முதலாவது அவர்கள் வியாதி படும்போது தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்க மாட்டார்கள், மருத்துவ உதவியை நாடி விரைந்து ஓடுவார்கள். They will believe all the doctrine, but they cannot stand for divine healing. உபதேசங்கள் அனைத்தையும் நம்புவார்கள், ஆனால்
தீவிக சுகத்தில் இருக்கவோ பலன் இல்லை. Outwardly there is a form of godliness, but inwardly there is no power to resist sickness. வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியின் வேஷம் உண்டு, ஆனால் உள்ளான விதத்தில் அந்த வியாதி எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளே இல்லை. So dear brother, dear sister, if you are unable to stand for the truth of divine healing, அருமையான சகோதரா சகோதரி, தெய்வீக சுக சத்தியத்துக்கு உன்னால் நிற்க முடியவில்லை என்றால், you are having a form of godliness but you are denying the very power there. உனக்கு தேவ பக்தியின் வேஷம் உண்டு, ஆனால் பலனை நீ மறுதலித்து தான் வாழ்கிறாய். So in these days you must throw away the form of godliness and receive the power to stand for the Lord. ஆகவே இந்த நாட்களில் தேவ பக்தியின் வேஷம் என்று தரித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீ வீசி எறிந்து விட்டு அவருடைய பலத்தினாலே பலத்தை தரித்துக் கொண்டு அவருக்காக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். Second area is servants of God and ministers, they cannot stand to live by faith to well, and they will not be able to do a ministry by faith. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்துக்கு நிற்க முடியாதவர்களாக இருப்பார்கள் என்றால், விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யாத நிலை. Years ago some of the Pentecostal pastors were with us in Ceylon and we were having a combined fellowship. வருஷக்கணக்கு முன்பே நம்மோடு கூட பெந்தேகோசே சபை அனுபவத்தை சேர்ந்ததான பாஸ்டர்மார்கள் இருந்தார்கள். அவர்களோடு ஒருங்கிணைந்ததான ஒரு உறவுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது. But in one meeting the pastor, senior pastor of ours told, ஒரு கூட்டத்தில் நம்மிடத்தில் இருந்ததான மூத்த பாஸ்டர் இவ்விதமாக சொன்னார், even for soap and blue you must trust in God. நீங்கள் துவைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறதான சலவை கட்டிகளுக்கும் நீல நிறத்துக்கும் கூட, இந்த ப்ளூக்கு கூட நீங்கள் கர்த்தரை தான் வாழ்ந்து சார்ந்து வாழ வேண்டும். One of the senior pastors of other group told that is not possible. மற்ற குழுவை சேர்ந்ததான அவர்களில் இருந்த மூத்த பாஸ்டர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Why should we trust God for soap and blue? இப்படி சோப்புக்கும் ப்ளூக்கும் எல்லாம் கத்தரை போய் சார்ந்து வாழ வேண்டுமா? We must tell others and get the money and buy it, that's all. மற்றவர்களுக்கு நம்முடைய காரியத்தை விவரமாக சொன்னால் பணம் கிடைக்கும், பணத்தை வைத்து வாங்கி வாழலாம். And they are separated from us. இப்படி சொல்லி அவர்கள் நம்மை விட்டு விலகி போனார்கள். And they are the founders of one of the two important Pentecostal movements in India. இந்தியாவிலே இரண்டு முக்கியமான பெந்தேகோஸ்தே சபைகளை நிறுவி வளர்ந்த முக்கியமானவர்களாக மாறினார்கள். They could not believe that God can supply even a soap or a blue like that. ஒரு சோப்பு அல்லது ஒரு நீலம் இதை கூட ஆண்டவர் தந்து விடுவார் என்கிற அளவுக்கு விசுவாசத்தை எட்டவில்லை. And that means they had a form of godliness but they could not stand for the power thereof. அதன் அர்த்தம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருந்தார்கள், அதில் பலனையோ மறுதளித்து வாழ்ந்தார்கள். That is an important sign of the last days. கடைசி நாட்கள் என்று சொல்வதனுடைய முக்கியமான அடையாளம் அதுதான். Yesterday we saw the different type of signs that are almost fulfilled in our own time. நேற்றுக்கு மூன்றாவது நாளில் நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி வருகிறதான கிட்டத்தட்ட அனைத்து அடையாளங்களையும் நாம் கண்டோம். First of all we saw how the prophecy regarding the Jews are being fulfilled. முதலாவது யூதர்களை குறித்ததான தீர்க்கதரிசனம் எவ்விதமாக நிறைவேறிற்று. Second of all we saw how politically that the world government is getting almost into existence. இரண்டாவது அரசியல் சம்பந்தமான உலகத்தின் அரசாட்சி அரசாங்கம் எவ்விதமாக நிரூபிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. Third simultaneously there is a world universal church is being formed. மூன்றாவது முழு உலகம் தழுவியதான அனைத்து சபைகளின் ஒருங்கிணைப்பு உண்டாகிறது. Next we saw there are so many signs in the world like what they call global warming and floods, earthquakes, famines like that. அடுத்தபடியாக முழு அளவில் உலகளாவிய பொதுவாக இருக்கக்கூடிய அடையாளங்களாகிய முழு உலகத்தில் இருக்கிறதான உஷ்ணநிலையின் ஏற்றம், வெள்ளப்போக்குகள், பஞ்சங்கள் இப்படிப்பட்டவைகளையும் நாம் கண்டோம். And also we saw economic depression is one of the important signs of his last days. இந்த கடைசி நாட்களில் இருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதாரத்தின் அழுத்தம். Not only that, அது மாத்திரமல்ல, you are experiencing kind of a swine flu all over the world. இன்றைக்கு ஒரு விதமான பன்றி காய்ச்சல் முழு உலகத்திலும் பரவி வருகிறது. It is something kind of a attempt by a group of people who wanted to disturb the people in different countries. பல நாடுகளில் இருக்கிறதான ஜனத்தை தொந்தரவு செய்ய வேண்டும்,
அவர்களுக்கு அவர்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று வர சந்தர்ப்பை உண்டாக்கக்கூடியதான ஒரு குழுவினால் உண்டாக்கப்பட்டதான ஒரு முயற்சி என்று சொல்கிறார்கள். There is a particular warfare called germ warfare. That is, disease germs are sent in the air like that. யுத்தத்தை பற்றி பார்க்கும்போது விஷக்கிருமிகளை அனுப்பி செய்யக்கூடிய யுத்தத்தின் முறை உண்டு. அது அர்த்தம் காற்றிலே இப்படி நோய்களை பரப்பக்கூடியதான விஷக்கிருமிகளை பரப்பி விடுவார்கள். You will see particular countries are only affected, other countries are not affected. நீங்கள் இதில் பார்க்கும்போது குறிக்கப்பட்டதான சில நாடுகள் மாத்திரம் தான் இந்த காய்ச்சலில் பாதிக்கப்படுகிறார்கள், மற்ற நாடுகள் அல்ல. So these are all, there are signs by which the whole world will be affected by this type of germ diseases. இவைகள் எல்லாம் பலவிதமான நோய்கள் கொண்டு முழு உலகத்திலும் பாதிக்கப்படுகிறவைகளாக இருந்தாலும் இவைகள் கடைசி காலத்தை பற்றி அடையாளங்களாக நமக்கு இருக்கின்றன. In the world government, they are going to have a total control of your whole life. இந்த முழு உலகத்தினுடைய அரசாட்சியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அமைப்பை குறித்ததான முழு கட்டுப்பாடை கொண்டு கொண்டிருந்தான ஒரு அமைப்பை நிறுவ வாஞ்சிக்கிறார்கள். That is the government of the Antichrist. இதுதான் அந்திகிறிஸ்துவின் அரசாட்சி. As the time proceeds, you will not be known as a man, you will be known as a number only. காலங்கள் இப்படியே உருண்டோடி கொண்டிருக்கும்போது இனி நீங்கள் பேரினால் அறியப்படாமல் லெக்கத்தின் அடிப்படையிலே அறியப்படுவீர்கள். I told you a merchant navy cadet told in future he need not carry his passport, he need not carry all the documents, there is a particular number is assigned to him. வியாபார கப்பலிலே பிரயாணம் பண்ணி இவ்விதமாக கப்பலோட்டியாக இருக்கிறதான ஒருவர் இவ்விதமாக சொன்னார், இனிவரும் நாட்களில் இப்படி நிறைய கார்டுகளை தூக்கி கொண்டு போகக்கூடியதான சிஸ்டம் நமக்கு இருக்காது, இனிமேல் லக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதான அமைப்பு நமக்குள் வந்துவிடும். The moment he goes anywhere, he has to tell his number. எங்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு இருக்கிற லக்கத்தை சொன்னால் போதும். And that number, by that they will know all the details. அந்த லக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய விவரங்கள் அனைத்துமே வந்துவிடும். Very soon that practice has already started in merchant navy. That அதி சீக்கிரத்தில் இப்படிப்பட்டதான வியாபார சம்பந்தமான மற்றும் கடற்படைகளிலே இவைகள் செயலாற்ற இருக்கின்றன. There is a particular chip which will be inserted in your right arm and the forehead. ஒரு குறிக்கப்பட்டதான கம்ப்யூட்டர் சிப் இருக்கிறது, அதை உங்களுடைய வலது கரத்திலோ நெற்றியிலோ பதிக்கலாம். But latest discovery is, மிகவும் அண்மையாக இருந்ததான கண்டுபிடிப்பில், you need not call a person and insert that chip into his body. ஒருவனை பேர் சொல்லி அழைத்து அவனுடைய சரீரத்தில் இந்த சிப்பை பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just rub his body, that chip will be entered in the body. அந்த சரீரத்தை அப்படியே உராசினால் தேய்த்தால் போதும் அந்த சிப் உள்ளே போய்விடும். Anytime they can rub your body and that chip will be in your body. எந்த நேரத்திலும் உங்களுடைய சரீரத்தை உரச அந்த சிப் உங்களுக்குள் வந்துவிடும். That antichrist is want to have the whole control of the whole world. இவ்விதமாக முழு உலகத்தின் முழு கட்டுப்பாடையும் அந்திகிறிஸ்து தன்வசமாய் ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார். In Acts of the Apostles 17th chapter, அப்போஸ்தல நடபடிகள் 17 அதிகாரம் verse 21 we read. 21 வசனத்தில் வாசிக்கையில், அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. For all the Athenians and the strangers which were there spent their time in nothing else but either to tell or to hear some new things. Now that was the spirit that was prevailing in Athens, like among the Greek people. அந்த கிரேக்க மக்கள் மத்தியிலே, அந்த அத்தேனே பட்டணத்தில் மக்கள் மத்தியிலே இருக்கிறதான ஆவி அதுவாக இருந்தது. They want to hear about new things, they want to speak about new things. அவர்களுக்கு நூதனமான காரியத்தை கேட்க வேண்டும், நூதனமான காரியத்தை பேச வேண்டும். And that's the same spirit that entered into our church also. அதே காரியம் தான் இப்பொழுது நம்முடைய சபைக்குள்ளும் புகுந்திருக்கிறது. Every one convention you go, you want to hear new things. உங்களுடைய கன்வென்ஷன், ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கு முன்பு ஏதாவது புதுசா சொல்லுவாங்களா? If the new things are not, oh, it's an old old stuff. புதிதான காரியம் ஏதாவது வரவிட்டால் எல்லாம் பழசையே பேசுறாங்க. So they want to hear the new things and they want to speak about new things. புதிய காரியம் குறித்து தான் கேட்க வேண்டும், புதிய காரியங்களை பேச வேண்டும் என்று வாஞ்சிப்பது. But if you read Jeremiah 6 chapter verse 16, எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார், அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Thus saith the Lord, stand in the ways and see and ask for the old paths, where is the good way, and walk therein, and ye shall find rest for your souls. But they said, we will not walk therein. I asked the Lord yesterday, Lord, people are searching for new things. What am I to tell to them?
நான் நேற்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஜனமோ புதிதான நூதனமான காரியங்களை கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே என்று கேட்டேன். The Lord's answer was Jeremiah 6:16. எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தை தேவன் அதற்குரியதான பதிலாக கொடுத்தார். Tell the old things, praise the Lord. பூர்வமான காரியங்களையே சொல்லு. That's not new thing, we are not going to tell a new thing, we are going to tell the old things. புதிதான காரியத்தை அல்ல, பழைய காரியத்தை தான் சொல்லப் போகிறோம். The message of cross is an over 2000 years old, we are hearing it's an old message. சிலுவையை பற்றியதான செய்தி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தினதான செய்தி, அதை குறித்தே நாம் கேட்க போகிறோம். And you hear about the water baptism, it's a doctrine that from the apostolic period onwards. தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்ததான உபதேசத்தை கேட்க போகிறோம், அது அப்போஸ்தலர்களின் வாழ்நாள் காலத்தில் இருந்ததான உபதேசமாக இருக்கிறது. Every year, every century you hear the same doctrine repeated in different ways, that's all. ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒவ்வொரு வருஷமும் இவ்விதமான உபதேசங்களை பலவிதமான அளவுகளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். Dear brother, dear sister, it's good to hear the new thing. அருமையான சகோதரா சகோதரி, புதிய காரியங்களை கேட்பது நல்லது. But it will never bring rest in your soul. ஆனால் ஒரு காலம் உன்னுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறை தரார். The more you hear about new thing, you will get more disturbed. அதிகமான புதிய காரியங்களை கேட்க கேட்க நீங்களோ தொந்தரவுபடுவீர்கள். But here the Lord says, seek for the old paths. இங்கு ஆண்டவரோ பூர்வ பாதைகளை விசாரித்து தேடி, and there you will find rest. அங்கே உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறை கிடைக்கும். In the book of Daniel 11th chapter, தானியேலின் புத்தகம் 11 அதிகாரம், if you go through all the prophecies in that particular chapter, அந்த குறிக்கப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசனங்களை படிக்கும்போது, they say more than 100 prophecies are included in that 11th chapter. அந்த 11th அதிகாரத்தில் 100க்கும் அதிகமான தீர்க்கதரிசனங்கள் உள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். And almost most of the promises are already been fulfilled historically. அவைகளில் அநேக தீர்க்கதரிசனங்கள் சரித்திரபூர்வமாகவே நிறைவேறப்பட்டிருக்கிறது. Some of the prophecies are yet to be fulfilled in the future. இனி வரும் காலத்தில் இன்னும் சில தீர்க்கதரிசன பகுதிகள் நிறைவேற இருக்கின்றன. If we go through one by one all the prophecies, we will not be able to finish our studies. தீர்க்கதரிசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக படித்துக்கொண்டே செல்வோம் என்றால் நம்முடைய வேத பாடகத்தை நாம் முடிக்க முடியாது. That's why I selected important prophecies regarding the Jews, regarding the world, regarding the church, and I gave yesterday about the important prophecies. ஆகவே தீர்க்கதரிசனங்கள் என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் முக்கியமாக இருக்கக்கூடியதான யூதர்கள், இன்றைய உலகம், சபை என்று இவைகளை பிரித்து அவைகளை மாத்திரமே நான் நேற்றைக்கு சொன்னேன். We can go through the whole Bible and take out their prophecies and go on interpret it, but that's not our method. முழு வேதாகமத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்க்கதரிசனங்கள் அனைத்தையுமே படித்துக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய கருத்து அதல்ல. At the same time, அதே வேளை, most of the prophecies cannot be interpreted publicly. அநேக தீர்க்க தரிசனங்கள் இப்படி திறந்த முகமாக வெளியரங்கமாக சொல்ல இயலாத நிலை. Yesterday I told certain prophecies, but I did not mention the countries which were involved in that prophecy. நேற்றைக்கு சில தீர்க்கதரிசனங்களை சொன்னேன், ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிற நாடுகளை நான் சொல்லவில்லை. Because that will create more problem. ஏனென்றால் அது அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும். So brother, sister, today we are not going to dwell on the signs. We are going to tell you how to get ready to meet the Lord. இன்றைக்கு அடையாளங்களை குறித்து சொல்ல போகிறதில்லை. இந்த ஆண்டவரை நாம் எப்படி சந்திக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம்? It's good to know the sign, but unless you know how to get ready to meet the Lord, what is the use of knowing the signs? அடையாளங்களை அறிவது நல்லது, ஆனால் அடையாளங்களை அறிந்து மற்றும் அவரை சந்திக்க ஆயத்தப்படாத ஒரு நிலை இருக்கும் என்றால் பிரயோஜனம் தான் என்ன? So today our main message will be how to get ready to meet the Lord. இன்றைக்கு நம்முடைய முக்கியமான செய்தி எவ்விதமாக கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவது. So concentrate how you can be ready to meet your Lord. உங்கள் ஆண்டவரை நீங்கள் எப்படி சந்திக்கலாம் என்கிறதான அந்த கருத்தில் மாத்திரமே உங்களுடைய கவனங்கள் குவிந்திருக்கட்டும். In this particular text that we took at the beginning, ஆரம்பத்திலே நாம் எடுத்துக்கொண்டதான இந்த குறிக்கப்பட்ட வேத பகுதி, Paul says we shall all be changed. பவுல் சொல்லும்போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிறார். Taking that verse only, many Pentecostal preachers teach. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அநேக பெந்தெகோஸ்தே பிரசங்கிமார்கள் இப்படி போதிக்கிறார்கள். All believers will be caught up when Jesus comes. இயேசு வரும்போது எல்லா விசுவாசிகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். If you are converted,
நீ மனம் திரும்பி இருந்தா, if you have taken baptism, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தால், we have received the holy spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும்போது, definitely you will be caught up when Jesus comes. இயேசு வரும்போது நீ கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவாய். But let us go through the word of God and see how the word of God tells about this particular subject all. இந்த வேத வசனங்களின் வாக்கியங்களில் ஊடாக கடந்து சென்று நாம் எல்லாரும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் கீழ் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றன என்பதை நாம் காண்போம். Only through the word of God we can give a correct answer. வேத வசனங்கள் மூலமாகத்தான் ஒரு சரியான பதிலை எடுத்துக் கொடுக்க முடியும். Now first of all read 1 Peter 4th chapter 9:18 verse. முதலாவதாக முதலாவது பேதுரு 4 அதிகாரம் 9 வசனம் 18 வசனம். நீதிமானே இரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? And if the righteous scarcely be saved, where shall the ungodly and the sinner appear? Now Peter asks a question, if the righteous scarcely be saved, where will be the ungodly and the sinners will be there? பேதுருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், நீதிமானே இரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? That shows the standard to be raptured is a very high standard. இது எதை காட்டுகிறது தெரியுமா? கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த ஜீவிய அளவானது மிகவும் உச்சிதமான ஒரு அளவாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சிகரமும் உச்சிதமானது என்றால் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அதுக்குள் பிரவேசிப்பது கடினம் அரிது. If that be so, how can the ungodly and the sinners can come up to that level? அதுவே அப்படி இருக்கும் என்றால் பாவியும் அவபக்தி உள்ளவன் என்று சொல்வான் அல்லவா, அவன் அந்த நிலையை எப்படி வந்து எட்டுவான்? That's why in 1 Corinthians 6 chapter 9th verse, ஆகவே தன் முதலாம் கர்ந்தியர் 6 அதிகாரம் 9 வசனத்தில், and Galatians 5 chapter 19 to 21, கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில், you will find a group of people who cannot inherit the kingdom of God. தேவனுடைய இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். தமிழ்ல மாத்திர வாசி, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Makes us to understand that a sinner can never be included or ready to meet the Lord. ஒரு பாவி கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தப்படவே முடியாது என்று சொல்கிறது. As long as you live in sin, you cannot meet the Lord. பாவத்திலே நீ வாழ்தல் செய்யும் வரைக்கும் உன் தேவனை நீ சந்திக்க முடியாது. You may be a Christian. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம். You may belong to any Pentecostal church. எந்த பெந்தேகோஸ்தே சபையை நீ சேர்ந்திருக்கலாம். But as long as you live in sin, you cannot get ready for the coming of God. பாவத்துக்குள் வாழ்க்கை செய்யும் அளவும் கர்த்தரை சந்திக்க உங்களால் முடியாது. So first of all, and you must be delivered from the life of sin. முதலாவது பாவ வாழ்க்கை என்கிற வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறத்தான் வேண்டும். So that shows all believers mean those who live a life free from sin alone will be included in all. இங்கு நாம் எல்லாரும் மறுமுகமாக்கப்படும் என்று சொன்னமே, அந்த நாம் எல்லாரும் என்று சொல்கிற விசுவாசிகள் பட்டிகளில் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற விசுவாசிகளாகி நாம் எல்லாரும். So as long as you are living in sin, you cannot get ready for the coming of the Lord. பாவத்துக்குள் வாழ்தல் செய்யும் வரைக்கும் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட முடியாது. Most of us were living in sin in the early days. ஆரம்ப அந்த ஆதி நாட்களிலே அநேகர் பாவத்துக்குள் வாழ்ந்து செய்தார்கள். But through the blood of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், now you are delivered from the life of sin. நீங்கள் பாவமுள்ள வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Your sins are forgiven. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. You are born again. நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். How many can sincerely say, yes, I am born again, my sins are washed by the blood of Jesus? ஆம், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கின்றன என்று உண்மையாய் உத்தமமாய் எத்தனை பேர் சொல்ல முடியும்? Those who could kindly say, kindly put up your right hand. அதை சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள்.
Hallelujah! Hallelujah! That is the first thing that you get, make you to get ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு உங்களை சரிசெலுத்திக் கொள்வதற்கு முதலாவது படி அதுதான். You as long as you live in sin, you cannot get ready to meet your Lord. பாவத்துக்குள் வாழ்க்கை செய்யும் அளவுக்கு உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுத்த முடியாது. Now the second thing is, இரண்டாவது காரியம், after you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்த பிற்பாடு, you must obey in the true waters of baptism. உண்மையான தண்ணீர் ஞானஸ்நானத்தில் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். What is the true waters of baptism? எது உண்மையான தண்ணீர் ஞானஸ்நானம்? Only a person who believes can take this water baptism. விசுவாசம் உள்ளவன், விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான் இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். And this baptism must be by immersion. இந்த கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் மூழ்கி கொடுக்கப்பட வேண்டும். Not by sprinkling. தெளித்தல்ல. Many churches advocate a sprinkling and infant baptism. அநேக சபைகள் தெளிப்பு ஞானஸ்நானையும் ஞானஸ்நானத்தையும் குழந்தைகள் ஞானஸ்நானத்தையும் வலியுறுத்துகிறார்கள். But the real baptism is by immersion, you must be baptized. உண்மையான ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது மூழ்கி கொடுக்கப்படுகிறதான முழுக்கு ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். Third, this baptism must be given in the name of the Father, the Son and the Holy Ghost. மூன்றாவது இந்த ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கொடுக்கப்பட வேண்டும். There are those who say we took baptism in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. Outwardly it looks that may be a correct baptism. வெளிப்பிரகாரமாக பார்த்தால் அந்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் போல தோன்றும். But if you go on inside find out their doctrine. ஆனால் அவர்களுக்குள்ளே கடந்து சென்று அவர்களுடைய உபதேசத்தை அலசி ஆராய்ந்தால், you will always find they will be denying the doctrine of Trinity. அவர்கள் எப்போதும் திரித்துவம் என்கிற உபதேச சத்தியத்தை மறுதலிக்கிற ஜனம். So dear child of God, அருமையான தேவனுடைய ஜனமே, when you take baptism it must be in the name of the Son and the Father and the Holy Ghost. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். So if you are not taking the baptism in that formula, you cannot get ready for the coming of the Lord. இந்ததா இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் அது சரியான ஞானஸ்நானம் அல்ல. After obeying waters of baptism, தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்ட பிற்பாடு, you have to wait and receive the baptism of the Holy Spirit. நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். There are many believers 10 years, 15 years, 20 years, 30 years, they are believers but they have not received the Holy Spirit. அநேக விசுவாசிகள் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் விசுவாசிகளான பிற்பாடும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறார்கள். As long as you have not received the Holy Spirit, there is no guarantee your body will be changed. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத பட்சத்தில் உங்களுடைய இந்த சரீரம் அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்படும் என்பதற்கு அத்தாட்சியே இல்லை. So dear brother, dear sister, ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, examine yourself and see whether you have received this baptism of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா என்கிற காரியத்தில் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். How do you know that you have received the Holy Spirit? நீங்கள் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீர்கள் என்று எப்படி தெரியும்? On the day of Pentecost when they received the baptism of the Holy Spirit. பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நிலையில், they spoke in tongues. அந்நிய பாஷையில் பேசினார்கள். So unless and until you clearly speak in tongues, it is not a confirmation that you received the Holy Spirit. தெள்ளம் தெளிவமாக பரிசுத்த அந்நிய பாஷையில் பேசாவிட்டால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு உறுதி அல்ல. So repentance and water baptism and baptism of the Holy Spirit are three main doctrines. மனம் திருப்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், இவைகள் மூன்று முக்கியமான உபதேசங்கள். After these three doctrines, இந்த மூன்று உபதேசங்களுக்கு பிற்பாடு, according to Acts of the Apostles 2nd chapter verse 40, அப்போஸ்தல நடபடிகள் 2nd அதிகாரம் 40th வசனத்தின்படி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மார்பாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். And with many other words did he testify and exhort saying, save yourselves from this untoward generation. As long as you are not willing to give up your old religion, old church, old family, and you cannot get ready for the coming of the Lord. நீங்கள் உங்களுடைய பழைய மதம், பழைய குடும்பம், பழைய சபை இவைகளை விட்டு வேர் பிரியாத பட்சத்தில் கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலை உண்டாகாது.
unless and until you separate yourself from these things, you cannot get ready for the coming of the Lord. இவைகளை விட்டு உங்களை வேறுபடுத்திக்கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. About 2 or 3 weeks back, we had a series of Bible study in Palayangote. 2-3 வாரங்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில் தொடர்ச்சியான வேத பாட கூட்ட தொடர் இருந்தது. Many of the CSI Christians attended our Bible study. நம்முடைய வேத பாடத்துக்கு அநேக கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவர்கள் CSI சபையைச் சேர்ந்தவர்கள் வந்தார்கள். At the end of the Bible study, they told, வேத பாடத்தின் முடிவிலே அவர்கள் சொன்னார்கள், All the time we thought we can be converted, we can take water baptism, we can receive the Holy Spirit, but remain in CSI church. நாங்கள் எப்போதும் இப்படித்தான் யோசித்திருந்தோம், மனம் திரும்பி தண்ணீர் ஞானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எங்களுடைய CSI திருச்சபைகளிலே இருந்து வாழ்ந்து விடலாம். But now during this study we were able to understand, இப்பொழுது இந்த வேத பாட கூட்ட தொடரின் மூலமாக விளங்கிக் கொண்டோம், எங்களை வேறுபடுத்திக் கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. So dear child of God, the separation is an apostolic doctrine that helps you to get ready for the coming of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகைக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாழ்வதற்கு வேறுபட்டு வாழ்கிறது என்கிறதான இந்த வேறுபாட்டின் உபதேசம் முக்கியம். And Hebrews 6 chapter 4th verse we read. எபிரேயர் 6:4 வாசிக்கையில், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் For it is impossible for those who were once enlightened have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost. After you receive the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்ற பிற்பாடு, have you taste all the powers that are going to come? இனி வரும் கிரதான அந்த வல்லமை பரம இவை ருசி பார்த்த பிற்பாடு, if you deny this power and become a backslider, அந்த பலனை வல்லமையை மறுதலித்து ஒரு பின்மாற்றக்காரனாய் வாழ்ந்தா, it is impossible for you to come into repentance. மனம் திரும்புதலுக்கு திரும்பி வந்து சேர்வது கூடாத காரியம். So to get ready for the coming of the Lord, கர்த்தருடைய வருகைக்கு If you remain in a backslidden state, you have to come back to the former state. நீங்கள் பின்மாற்றமான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவந்து முந்தின ஆதி நிலவரத்துக்கு நீங்கள் வர வேண்டும். So if you remain in a backslidden state, you cannot meet your Lord. உங்களுடைய பின்மாற்றமான நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கர்த்தரை நீங்கள் சந்திக்க ஆயத்தப்பட முடியாது. In 1 Corinthians 3 chapter verses 1-3, முதலாம் கொரிந்தியர் 3:3 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? And I, brethren, could not speak unto you as unto spiritual, but unto carnal, even unto babes in Christ. I have fed you milk with milk and not with meat, for hitherto ye were not able to bear it, neither yet now ye are be able, for ye are yet carnal. For whereas there is among you envying and strife and divisions, and are ye not carnal, and walk as men? Corinthian church was a church filled with all the gifts of the Holy Spirit. கொரிந்து சபையார் என்று பார்க்கும்போது இந்த சபையார் வரங்கள் எல்லாவற்றினாலும் நிரம்பின ஒரு சபையார். But yet they were babes in Christ. ஆயினும் இந்த கொரிந்து சபையார் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். They had divisions. அவர்களுக்கு பிரிவினை இருந்தது. Jealousy. பொறாமை இருந்தது. And envyings. அவர்களுக்கு வாக்குவாதம் இருந்தது. And they lived what they call carnal life. மாம்சிகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். And they walked like men. அவர்கள் புருஷராக நடந்தார்கள். That means like other people they walked. மற்ற ஜனத்தை போல நடந்தார்கள். So though they have received the Holy Spirit, இவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், yet they could not come to the matured level, they remain as babes. இவர்களோ தேர்ச்சி அடைந்த ஒரு நிலவரத்தை வந்து எட்டக்கூடாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக வாழ்ந்தார்கள். You may have received the baptism of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம்.
இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் கண்டினியூலி ரிமைன் as a baby in Christ, கிறிஸ்துவுக்குள் குழந்தையை போல சிறு பிள்ளைகளை போல வாழ்ந்தால், then you cannot get ready for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. In 1 Corinthians 3 chapter 12th verse, முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரம் 12வது வசனத்தில், ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறு பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். Now if any man build upon this foundation, gold, silver, precious stones, wood, hay, stubble, every man's work shall be made manifest, for the day shall declare it, because it shall be revealed by fire, and the fire shall try every man's work what sort it is. On the foundation of Jesus Christ, இயேசு கிறிஸ்து என்னும் இந்த அஸ்திவாரத்தின் மேல், you can build your building with six type of materials. ஆறு விதமான பொருட்களை வைத்து உங்களுடைய கட்டடத்தை கட்டி எழுப்பலாம். First group, gold, silver and precious stone. முதலாவது கூட்டத்தார் பொன் வெள்ளி விலையேற பெற்றதான கற்கள். Costly material and the building is a costly building. இவைகள் விலை உயர்ந்த பொருட்கள். கட்டுகிற கட்டிடம் விலை உயர்ந்த கட்டிடம். At the same time you can build your building with what they call wood, hay and stubble. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் கட்டடத்தை மரம் புல் வைக்கோல் வைத்து கட்டலாம். So if your building is built with wood, hay and stubble, நீங்கள் கட்டுகிற உங்கள் கட்டிடம் மரம் புல் வைக்கோல் வைத்து கட்டினால், your building is a cheap building, it cannot stand in the midst of the fire. நீங்கள் கட்டுகிறதான இந்த கட்டடம் மலிவான தரக்குறைவான பொருட்கள் வைத்து கட்டுவது அக்னிக்கு முன்பாக இது நிற்க முடியாது. You may be in the Lord, கர்த்தருக்குள் இருக்கலாம். You may be in the Pentecostal church, Pentecostal சபையில் வாழலாம். But if you are all the time living a life with a kind of a going up and going down, நீங்கள் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமான வாழ்க்கை செய்தால், that mean your life is like a cheap life built with wood, hay and stubble. அது அர்த்தம், நீங்கள் வாழக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மட்டமான மலிவான வாழ்க்கையாக இருந்து மரம் புல் வைக்கோல் வைத்து கட்டப்பட்டது. Now tell me, how can all these people get ready for the coming of the Lord? ஆயத்தப்படும் taking baptism and receiving the Holy Spirit, go and live a backslidden life, be ready for the coming of the Lord. ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை செய்யக்கூடியவன் எவ்விதமாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? We are not condemning others and we are telling we alone will be caught up. நாங்கள் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதல்ல. We are telling the standard by which you have to get ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதான வாழ்க்கையின் அளவு இதுதான். If you are a babe in Christ, how can you meet your Lord? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்தால் எப்படி நீங்கள் கர்த்தரை அவருடைய சந்திக்க முடியும்? If your building is a very cheap building, how can you meet your Lord? நீங்கள் கட்டி எழுப்புகிற உங்கள் கட்டிடம் மலிவான பொருட்களை வைத்து கட்டினால் எப்படி கர்த்தருடைய வருகை கேட்டுக் கொள்ள முடியும்? Romans 8 chapter 14th verse, ரோமர் 8 அதிகாரம் 14 வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the spirit of God, they are the sons of God. Read the same chapter 19th verse. இதே அதிகாரம் 19வது வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. For the earnest expectation of the creature waited for the manifestation of the sons of God. Who will be able to meet the Lord Jesus Christ? யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட முடியும்? Though that people are known as sons of God, இந்த கூட்டம் ஜனங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். They are those led by the spirit of God. இவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்பட்டவர்கள். The whole creation is groaning and waiting when this sons of God will be manifested. இந்த தேவபுத்திரர் எப்பொழுது வெளிப்படுவார்கள் என்று சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. Who are these sons of God? யார் இந்த தேவபுத்திரர்? After receiving the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, according to Acts of the Apostles 28 chapter 27th verse, அப்போஸ்தலர் பெட்டிகள் 20 அதிகாரம் 27 வசனத்தின்படி, you must come under a group, you must come under a church.
நீங்கள் ஒரு சபையின் கீழ் வர வேண்டும். There you must hear all the apostolic doctrine. அங்கே எல்லா அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். What are the apostolic doctrine? அப்போஸ்தல உபதேசங்கள் யாவை? Repentance, மனம் திரும்புதல். What a baptism? தண்ணீர் ஞானஸ்நானம். Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Separation, வேறுபடுதல். Divine healing, தெய்வீக சுகம். Sanctification, பரிசுத்தமாகுதல். Dedicated and consecrated ministry, பிரதிசி செய்யப்பட்டதான வேறுபிரிக்கப்பட்டதான வாழ்க்கை. And secret rapture, ரகசிய வருகை. Millennium, ஆயிரம் வருஷ அரசாட்சி. Tribulation period, உபத்திரவ காலம். White throne judgment, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. Eternal government, நித்திய அரசாட்சி. So after receiving the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, you must come to a church where all these doctrines are preached. இந்த அனைத்து உபதேசங்களும் உங்களுக்கு போதித்து கொடுக்கக்கூடிய ஒரு திருச்சபைக்குள் தான் வர வேண்டும். Until and unless you hear this apostolic doctrine, you cannot get ready for the coming of the Lord. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை கேட்காத பட்சத்தில் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட முடியாது. Read Ephesians 4 chapter 11 to 13. எபேசியர் 4 அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகராகவும். You must come to a church where all these five type of offices are functioning. இந்த ஐந்து விதமான உத்தியோகஸ்தர்கள் இருந்து செயலாற்றுகிறதான ஒரு சபைக்குள் நீங்கள் வர வேண்டும். Child of God, the time is very short. காலம் மிகவும் அடுத்திருக்கிறது. You have got a great desire to be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சை உண்டு. But that desire is good. அந்த வாஞ்சை நல்லது. But until and unless you are under the apostolic doctrine and apostolic ministry, you cannot be ready for the coming of the Lord. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் அப்போஸ்தலர்களுடைய உத்தியோகத்தின் கீழ் நீங்கள் வராத பட்சத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. When you come under the apostolic teaching and apostolic ministry, அப்போஸ்தலர்களுடைய போதனை அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் கீழ் வரும்போது, daily your character has to be changed. தினந்தோறும் உங்களுக்குள் இருக்கிற சுபாவம் குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும். Then only you will be able to meet your Lord. அப்பொழுது மாத்திரமே உங்களுடைய கர்த்தரை நீங்கள் ஆயத்தப்பட சந்திக்க முடியும். In 2 Corinthians 3rd chapter, 2 கொரிந்தியர் 3rd அதிகாரம் 17 and 18. Even as by the Spirit of the Lord. And Colossians 1st chapter verse 28. கொலோசியர் 1st அதிகாரம் 28 வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் அணிகிறோம். Whom we preach, warning every man, teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. So the standard that you have to attain to meet your Lord is the very perfection of Jesus Christ. நீங்கள் உங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு உங்களுக்கு வேண்டியதான வாழ்க்கை ஜீவியத்தின் அளவானது அந்த ஆண்டவருடைய வாழ்வின் அளவாகவே இருக்கிறது. According to the very standard of Jesus, your life must be changed. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தின் அந்த அளவுக்கு ஒப்பாக உங்களுடைய ஜீவியம் மாறிக்கொண்டே வர வேண்டும். In Exodus 25 chapter verse 40 we read. யாத்திராகம் 25 அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கையில், God told Moses. தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், Be watchful to build the tabernacle according to the same pattern which I showed you on the mountain. மலை உச்சியிலே நான் உனக்கு கொடுக்கிற மாதிரி படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட எச்சரிக்கையாயிரு. Moses was a good knowledge, had a good knowledge how to build the building. ஒரு கட்டடத்தை கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற நல்ல அறிவு படைத்தவன் தான் இந்த மோசே. He had learned all the
arts and the knowledge of the Egyptians. எகிப்தியர்களுடைய எல்லா கலைகளையும் அறிவிலும் தேறினவன். But with that knowledge he cannot build a tabernacle. அந்த அறிவை வைத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட முடியாது. God took him to the mount on top and kept him 40 days on the mountain top. தேவன் அவனை மலை உச்சிக்கு கொண்டு சென்று 40 நாட்கள் அளவும் மலை உச்சியிலே வைத்து வைத்திருந்தார். And there he showed a perfect pattern. அந்த இடத்தில் பூரணமான ஒரு மாதிரியை காண்பித்தார். Suppose if I ask a group of children to draw an apple. உதாரணமாக ஒரு சிறு பிள்ளைகளுடைய கூட்டத்தை அழைத்து ஆப்பிள் படம் வரையுங்கள் என்று சொன்னால், and the children will be drawing apple in different sizes. இந்த பிள்ளைகள் ஆப்பிள் படத்தை பல வடிவிலே பல வரைவார்கள். Some children will draw it like a coconut, some will like a pumpkin, some will come a mango, like that different sizes. இப்படி வரைகிற பிள்ளைகள் சிலர் ஆப்பிளை ஒரு தேங்காய் போல, பூசணிக்காய் போல, மாங்காய் போல வரைவார்கள். But when I after they drew the picture, இந்த படத்தை எல்லாம் அவர்கள் வரைந்த பிற்பாடு, if I place an apple and check up your own pictures, நான் அவர்களுக்கு முன்பாக ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து வைத்து அவர்கள் வரைந்த ஓவியத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால், they look at the apple, apple பார்ப்பார்கள், ஐயோ my picture is a different picture, ஐயோ நான் வரைஞ்ச படம் வித்தியாசமாயிச்சு, I thought apple will be like a pumpkin but an apple is this size, நான் நினைச்சேன் apple ஒரு பூசணிக்கா மாதிரி இருக்கும் சொல்லி, ஐயோ இப்படி ஆயிச்சு. So you have to correct it. You when you see the perfect standard you will correct your life. ஒரு பூரணமான ஒரு மாதிரியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய காரியத்தை மாற்றத்தான் வேண்டும். That's why in 1 Corinthians 13 chapter 11th verse Paul says, ஆகவே தான் முதலாம் கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்கையில், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், தினந்தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே சாயலை நீங்கள் தரிசிக்கும் போது, when you examine your own life, அதை வைத்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பரிசோதிக்கும் போது, whatever thing that is not according to that standard you give it up, அந்த வாழ்வின் அளவுக்கு எந்தெந்த காரியங்கள் இல்லாதிருக்கிறதோ அதை விட்டுதான் வாழ வேண்டும். There's no time to give you all the Bible verses. வேதாகம வசன அத்தாட்சிகள் அனைத்தையும் சொல்லுவதற்கு நேரமில்லை. In Colossians 3rd chapter 10th verse onwards if you read, கொலோசியர் 3rd அதிகாரம் 10th வசனம் முதல் வாசிக்கையில், you will have to put off certain thing and put on the very character of the Lord Jesus Christ. சில காரியங்களை நீங்கள் கலைந்து போட வேண்டும், ஆனால் கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். In Colossians 3rd chapter 12 to 17, கொலோசியர் 3rd அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள், about 13 characters are mentioned in that particular passage. அந்த வாசிக்கிற அந்த பகுதிகளில் 13 சுபாவங்கள் இருக்கிறது. So dear brother, dear sister, அருமையான சகோதரா சகோதரி, to meet the Lord you need all these characters. ஆண்டவரை சந்திப்பதற்கு இந்த சுபாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு தேவை. So until and unless you have the very character, the perfect standard of Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பூரண ஜீவிய அளவாகிய அந்த சுபாவங்கள் இல்லாத வரைக்கும், when Christ cometh, கிறிஸ்து வரும்போது, you will be left behind, நீங்கள் கைவிடப்படுவீர்கள். So first a character transformation is very essential. முதலாவது சுபாவ மறுரூபமாக்கப்படுதல் மிகவும் முக்கியம். Second, இரண்டாவது, this body also has to be changed. இந்த சரீரம் உடலும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். If the body has to be changed, இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், a power must operate in your body. உங்கள் இந்த சரீரத்துக்குள் ஒரு வல்லமை செயலாற்ற வேண்டும். Two things have to go side by side. இரண்டு காரியங்கள் அது ஒன்றோடு ஒன்று இணைந்து பக்கவாட்டில் செல்ல வேண்டும். One is a character transformation. ஒன்று சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கிற மறுரூபம். Second, the body transformation. இரண்டாவது சரீரத்தில் இருக்கிற மறுரூபம். So while you are living in this world itself, நீங்கள் இந்த பூமியில் வாழ்தல் செய்கிற இந்த ஜீவிய கட்டத்தில், your body must get experience the change in your life. உங்களுடைய இந்த சரீரம் உடலே மறுரூபமாக்கப்படக்கூடியதான
அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும். Read Romans 8 chapter 11th verse. ரோமர் 8 அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. In a fraction of the moment your body has to be changed. ஒரு சன பொழுதிலே உங்கள் சரீரம் மறுவமாக வேண்டும். Before you experience that fraction of the moment power, அந்த ஒரு சன பகுதியில் அந்த வல்லமை அனுபவிப்பதற்கு முன்னே, now itself you must experience the power in your body. இப்பொழுது உங்கள் இந்த சரீரத்தில் தேவனுடைய வல்லமை அனுபவித்திருக்க வேண்டும். That is why we teach you the doctrine of divine healing. இதனால் தான் தெய்வீக சுக சத்தியம் என்பதை போதிக்கிறோம். Many of you are unable to understand why we teach the doctrine of divine healing. உங்களில் அநேகருக்கு தெய்வீக சுக சத்தியத்தை ஏன் போதிக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Many of the healers that we see in our own country. நம்முடைய சொந்த தேசத்தில் இருக்கிறதான அநேக சுகமளிக்கிற பிரசங்கிமார்கள். They bring healing to thousands of people. ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு சுகத்தை கொண்டு But when they become sick, they resort to medical help. ஆனால் அவர்கள் வியாதிப்படும்போது மருத்துவ உதவியை நாடுகிறார்கள். They were able to operate the gifts of the Holy Spirit, but they could not allow the spirit or the gifts of the Holy Spirit to operate in their body. பரிசுத்தாவியின் வரத்தை செயலாற்றக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சொந்த சரீரத்தில் இந்த தேவனுடைய வல்லமை செயலாற்ற இடமில்லை. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, get ready to meet your Lord. உன்னுடைய ஆண்டவரை நீ சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் Unless and until you stand for divine healing, it is impossible to experience the power on that moment. தெய்வீக சுகத்துக்கு என்று நீங்கள் இருக்காத பட்சத்தில் அச்சனத்திலே அந்த வல்லமையினால் மறுரூபமாக்கப்படுவது என்பது அசாத்திய கூறே. What is the divine healing? தெய்வீக சுகம் என்றால் என்ன? Read Matthew's Gospel 15 chapter 26th verse. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 26 வசனம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். But he answered and said, it is not meet to take the children's bread and to cast it to the dogs. Many of you are afraid how to stand for divine healing. உங்களில் அநேகருக்கு தெய்வீக சுகத்துக்கு எப்படி நிக்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கும். How to stand? If that a fever is within the certain limit I can stand. அடிக்கிற காய்ச்சல் குறிக்கப்பட்ட அளவு இருக்கும் என்றால் அது நிக்கலாம். If it goes 101, 102, 103, 104, how can I stand? 101, 102, 103, 104 ஏறிட்டே போனா நான் எப்படி நிக்கிறேன்? Now the whole almost part of the country are affected by swine flu. இப்பொழுது நம்முடைய பாரத தேசத்தின் பல பகுதிகள் பன்றி காய்ச்சலால் தாக்கப்பட்டிருக்கிறது. So why not I get medical help that I may live a better life? ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு மருத்துவ உதவியை நான் நாடலாமே? Dear child of God, அருமையான தேவ ஜனமே, divine healing is the children's bread. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். You are a child of the Father. நீ உன் பிதாவினுடைய பிள்ளை. Read Matthew's Gospel 7th chapter 9th verse. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 9வது வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? A what man is there of you whom his son asks bread, will he give him a stone? Many of your fathers, உங்களில் அநேக பிதாக்கள் தகப்பன்மார், your mothers, நீங்கள் அநேக தகப்பன் தாயாக இருக்கிறீர்கள். When your child asks for a bread, will you give a stone for your child? உங்கிட்ட உங்க பிள்ளை வந்து அப்பம் வேணும் பிரெட் வேணும்னு கேட்டா கல் எடுத்து கொடுப்பீங்களா? You will never give. நீ கொடுக்க மாட்டீங்க. You will give bread and bread alone. நீங்கள் அந்த பிள்ளைக்கு பிரெட் தான் கொடுப்பீங்க. If that is so, அது அப்படி இருந்தா, the Lord was forgiven your sins and brought you to this truth. உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த சத்தியத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உங்கள் ஆண்டவர், the Lord was baptized with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், how can you, when you ask for the bread, how can he give a stone to you? நீங்கள் அப்பத்தை கேட்க உங்களுக்கு எப்படி கல்லை கொடுப்பார்? Now the Lord will never give. ஆண்டவர் அப்படி கொடுக்கவே மாட்டார். In John's Gospel 10 chapter 10th verse we find. யோவான் 10:10 வாசிக்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்,
நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they may have life and they may have it more abundantly. It is the thief that came to steal, to kill and to destroy your life. உங்கள் ஜீவியத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன் இந்த திருடன். But Jesus came to give you life and abundant life. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்க வந்திருக்கிறார். When Jesus was in this world, இயேசு தாம் இந்த பூமியில் இருந்தபோது, he looked at sickness on different two levels. வியாதியை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இரண்டு கோணத்தில் கண்டார். In Luke's Gospel 13th chapter, லூக்காஸ் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16th verse, 16ஆம் வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். Ought not this woman being a daughter of Abraham, whom Satan hath bound, lo, these 18 years be loosed from this bond on the Sabbath day. Jesus looked at sickness as a binding or a captivity of Satan. இயேசு வியாதியை சாத்தானின் ஒரு சிறை போல் தான் கண்டார். So as long as you are in a captivity of Satan, you cannot really get ready for the coming of the Lord. சாத்தானின் சிறைக்குள்ளே வாழ்கிற வரைக்கும் கர்த்தரை வரைக்கும் உங்களால் ஆயத்தப்பட முடியாது. So Jesus came to deliver you from the captivity of Satan. சாத்தானின் சிறைக்குள்ளே உங்களை விடுதலை ஆக்கவே இயேசு வந்தார். Remember, divine healing has got a great purpose. தெய்வீக சுகம் என்பது ஒரு பெரிய நோக்கம் கொண்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். It's not only healing your sickness, it is preparing you for the coming of the Lord. வெறும் உங்களுக்கு வந்த வியாதியிலிருந்து உங்களை குணமாக்கி விடுவதல்ல, கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களுடைய இந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கரம். As long as you are sick, you are under the captivity of Satan. நீங்கள் வியாதிக்குள் இருக்கும் அளவும் சாத்தானின் சிறைக்கூடத்தில் தான் இருக்கிறீர்கள். Now read Matthew's Gospel 12 chapter 28 and 29. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, அஞ்சியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். But if I cast out devils by the Spirit of God, then the kingdom of God has come unto you, or else how can one enter into a strong man's house and spoil his goods except he first bind the strong man, and then he will spoil his house. First of all, Jesus said that sickness is the captivity of Satan. முதலாவது வியாதி சாத்தானின் சிறை என்று இயேசு உரைத்தார். Second of all, he says Satan is a sickness is some strong man coming and binding your life. இரண்டாவது வியாதி என்று சொல்லும்போது இவன் ஒரு பலவான் போல, இந்த பலவான் வந்து உங்களை கட்டி வைத்திருக்கிறார். So in Luke's Gospel 4th chapter 18th verse we read. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். To set the captives free. சிறைப்பட்டவர்களை சிறையை திருப்பவும். Jesus Christ came into the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமிக்கு வந்தார். To set the captives free. சிறைப்பட்டவர்களை சிறையை திருப்பும்படி வந்தார். Even today he is an amazed. இன்றைக்கும் அந்த இயேசு நாமத்தில் இருக்கிறார். That same anointed Jesus in our midst tonight to deliver you from the captivity. அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் உன்னை இந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கப்படியே வந்திருக்கிறார். When Peter's mother-in-law was laid with fever, பேதுருவின்டைய மாமி ஜுரத்தினால் தாக்கப்பட்டபோது, In Luke's Gospel 4th chapter 39th verse we read, லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கையில், He stood over and rebuked a fever. அவர் அவளை அந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார். Behind the fever he saw a devil. அந்த ஜுரத்துக்கு பின்னே ஒரு பிசாசை கண்டார். When the devil was cast out she was healed. அந்த பிசாசு துரத்தப்பட்டபோது இவள் சுகமாயிட்டாள். Years back Pastor Lazarus had a stomach problem. வருஷங்களுக்கு முன்னே பாஸ்டர் லாசரஸ் அவர்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருந்தது. He went to Pastor Paul. பாஸ்டர் பால் அவர்களிடத்தில் போனார். ஐயா, எனக்கு வயிற்று வேதனையா இருக்கு, எனக்கு ஜெபிங்க. Pastor, I'm having stomach ache, kindly pray for me, Pastor. அவர் போடா அப்படின்னு சொல்லிட்டார். Immediately he just say, get out. அவர் வந்துட்டார், வெளியே வந்துட்டார். He came out of the room. வெளியே வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு. After coming out of the room, all the stomach ache gone. திரும்பி வந்து he just returned to Pastor. ஐயா, என் வயிற்று வலி சுகமாயிட்டது.
Pastor, my stomach is gone. And நீங்க என்ன போடான்னு சொல்லிட்டீங்களே. But you just simply cast me with these words. அப்ப அவர் சொன்னார். And he said, உன்னை போடான்னு சொல்லல. I didn't say concerning you. உன்னை வயிற்று வலிக்கு பின்னா இருக்கிற ஒரு சாத்தான் அவனை போடான்னு சொன்னேன். Looking at the demon behind his stomachache, I said this word. So there is a power that is controlling your life. உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. And that power must be cast out tonight. அந்த வல்லமை இந்த ராத்திரி வேளையில் அது வெளியே துரத்தப்படத்தான் வேண்டும். What for? எதற்காக? Not only to give you the healing from that sickness, அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, to make you ready to meet your Lord. உன்னை உன் ஆண்டவரை நீ சந்திக்க செய்வதற்காக. Tonight God is going to do that work. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் அந்த வேலையை செய்ய போகிறார். Why? In Matthew's Gospel, 10th chapter, verse 1, we read. Matthew's Gospel, 10th chapter, verse 1, we read. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். And when he had called unto him his 12 disciples, he gave them power against unclean spirits to cast them out and to heal all manner of sickness and all manner of disease. Not only he has got the authority and power, அவர் தாம் வல்லமையும் அதிகாரம் படைத்தவராயிருப்பது மாத்திரமல்ல, he has given the power and authority to the servants of God. அவர் அதே வல்லமையும் அதிகாரத்தை எடுத்து தமது ஊழியக்காரர்களுடைய கைவசம் தருகிறார். Tonight we are going to exercise the power and see your bodies are delivered. இதோ இந்த ராத்திரியிலே அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் செயலாற்ற இருக்கிறோம். அதே வல்லமையும் அதிகாரமும் உன் சரீரத்தில் செயலாற்றுகிறதா என்று நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். Remember dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி நினைத்துக்கொள், this is not to show that we are greater than you and we have got a healing gift. உன்னை காட்டிலும் நாங்கள் பெரியவர்கள், சுகமாக்குற வரம் என்று மெச்சிக்கொள்ள காட்டிக்கொள்வதற்காக அல்ல. We are the power of God must operate in your life to get ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு உன்னுடைய சரீரம் ஆயத்தப்படத்தான் வேண்டும். அதற்கு இந்த வல்லமை செயல்படத்தான் வேண்டும். So that's why the Lord is going to do a definite work tonight. ஆகவே ஆண்டவரே இதோ இந்த ராத்திரியில் திட்டவட்டமான வேலையை செய்ய போகிறார். In Acts of the Apostles 4th chapter, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4th அதிகாரம் 29 and 30 we find a prayer of the apostolic church. 29 30 வசனங்களில் அப்போஸ்தல திருச்சபையினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். பாஸ்டர் மனாசே will read that prayer in Tamil. தமிழிலே பாஸ்டர் மனாசே அந்த வசனத்தை வாசிப்பார். All of you got the Bible, start reading the same in loud voice. எல்லாருக்குமே அந்த வேத புத்தகம் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். And read the same thing loudly in your according to your Bible. அப்போஸ்தல நடபடிகள் 4 அதிகாரம் 29 வசனங்களை வேத புத்தகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் போது நீங்கள் என்னோடு கூட உங்கள் பாஷையில் சத்தமாய் வாசிங்கள். 29 30 வசனங்கள் 4 அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, அவருடைய பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, அற்புதங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி, பிணியாளிகளை குணமாக்கும்படி, உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி, முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். தேவன் இந்த ஜெபத்தை கேட்டார். God has listened to the prayer. தேவனுடைய ஊழியக்காராய் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது, when we the servants of God declare this word to you, ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். God should stretch forth his arm. இன்றைக்கு அந்த வல்லமை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள். Today you are going to experience that power. ரெண்டு விதமான முறைகள் மூலமாக, with two kinds of things, முதலாவது அந்த பிசாசை நாங்கள் கட்டுக போகிறோம். First we are going to bind the demon. எந்த வியாதி உங்களை அலட்டி கொண்டிருக்கிறது, whatever the sickness which is tormenting you, enda pisasu enda upathravungale alatti kondirukirado, whatever the demon, whatever the trouble which is tormenting you, nasarena yesuvin naamathil adai naanga katta pogurom. In the name of Jesus of Nazareth, we are going to bind that spirit. Rendavadhaga kathar kutta adhigaarathin padi, secondly,
according to the authority which the Lord had given us. அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் அதட்ட போகிறோம். Standing on the authority, we are going to rebuke that spirit. நீங்கள் கண்களை மூடுங்கள். Just close your eyes. யாருக்கு அந்த விடுதலை வேண்டும்? Whosoever want that deliverance. யாருக்கு அந்த உயிர்ப்பிக்க வல்லமை இன்று வேண்டும்? Whosoever want that quickening power. தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் வெறும் தெய்வீக சோத்தை வரமா காட்டிவிட்டு போறதல்ல. Child of God, not simply showing the divine healing as a gift to you and go. இந்த தெய்வீக சோத்தினுடைய வாக்கு சுபதேசம் உன்னை கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தும். The doctrine concerning the divine healing will help you to prepare you for the coming of the Lord. நீங்கள் எல்லாரும் ஜெபத்திலே தரித்துக்கொண்டிருந்த வேளையிலே, as you are tarrying in the prayer, நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். I saw a vision. புற்றுநோய், கேன்சர் ஆயிருக்கிற ஒரு ஆளுடைய, a person suffering from cancer, அதது வேர்கள் அந்த கழிவுகள் அப்படியே சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. The root of that sickness and all the dirty things just roaming. அதை ஆண்டவர் அதட்டுகிறார். Jesus rebuked it. அதட்டுகிறார். He rebuked it. அதட்டுகிறதை பார்த்தேன். I saw that vision. இன்றைக்கு, today, அந்த எந்த வியாதியாய் இருக்கட்டும், whatever the sickness it may be, நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus Christ of Nazareth, நாங்கள் கட்டுகிறோம். We bind you. நாங்கள் கட்டுகிறோம். We bind you. இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, எந்த வியாதியாய் இருக்கட்டும், whatever the sickness it may be, போ, get up, போ, get up, புறாலா மாறா மாற்றுடா மாக்கடா சுமானி ஆற்றுடா மாற்றுடா மாக்கடா பாலாமா வல்லமை உண்டு உண்டு ஆத்மா வல்லமை There was a sore in my leg. அது 1.5 இன்ச் குழியா இருந்தது. It was 1.5 இன்ச் deep. பாஸ்டர் மனாசேக்கு தெரியும். Pastor Manasi knows about it. எத்தனையோ பேர் கண்டு இனி பாஸ்டர் ஜீவிக்க முடியாதுன்னு. Many people looking at it, pastor will not continue his life here after. ஒரு நாள் ராத்திரி என்ன அறியாத அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேனா. One day night without my knowledge when I was in prayer. எனக்கே தெரியாது, ஆனா ஜெபத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள். I don't know, but the people just hear this prayer, they told me this. அந்த ஜெபத்துல நான் ஜெபித்தது, and that prayer, the what I prayed was, ஆண்டவரே, Lord, அத்தி மரத்தை சபித்த போது அது வேரோடு பட்டு போயிட்டு, when you curse the fig tree, அதுபோல இத பட்டு போக செய்யும் ஆண்டவரே. Like that, you make it get it dried, oh God. பட்டு போக செய்யும் ஆண்டவரே. You make it get it dry. வல்லமை உண்டு உண்டு இயேசுவே. Yeah.
of God. தேவனுடைய பிள்ளையே. Many of you are hearing about the doctrine of divine healing. அநேக தெய்வீக சுக சத்தியத்தை குறித்து ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். But you are unable to stand for the divine healing. ஆயினும் தெய்வீக சுக சத்தியத்துக்காக உங்களால் நிற்க முடியாமல் இருக்கிறீர்கள். If you are unable to stand for divine healing. தெய்வீக சுகத்துக்காக உங்களால் நிற்க முடியவில்லை என்றால். If you are unable to experience the power of God in your body now. இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க கூடியதான நிலை இல்லை என்றால் How can you experience the power of God when Jesus comes? இயேசு வரும்போது அந்த வருகையிலே எப்படி தேவ வல்லமையை நீங்க அனுபவிப்பீர்கள்? Dedicate your body tonight. இப்பொழுதே அவன் சரீரத்தை பிரதிஷ்டை பண்ணு. Lord hereafter. ஆண்டவரே இனிமே I will stand for divine healing. நான் தெய்வீக சுகத்துக்காக நிற்பேன். பூர்வ காலங்களாய் இடிபட்டு பாழாய் போனதான ஸ்தலங்களை திரும்பமாய் எடுத்து கட்டவும் இதோ புதிதாய் அவைகளை திரும்பமாய் எடுத்து கட்டவும் என்னுடைய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். என் ஜனமே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இழந்து போனதான வல்லமையா இழந்து போனதான பரங்கரையா இதோ நான் உனக்கு தருகிறேன். சிறையை திருப்பவும் என் ஜனத்தை ஆற்றவும் என் ஜனத்தை இதோ தாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். நான் உன்னிலே பிரியமாக இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறான். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, three people used to carry me to go from one place to other place. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு மூன்று ஜனங்கள் குறைந்தபட்சம் எனக்கு தேவை. One medical professor told, ஒரு மருத்துவ துறையில் இருக்கிற பேராசிரியர் சொன்னார், Pastor, unless there is a grafting, your wound can never be healed. Pastor, உங்களுக்கு இருக்கிற இந்த ஆழமான காயம் உங்களுடைய உடம்புல இருந்து வேறு ஒரு இடத்திலிருந்து சதையை எடுத்து ஒட்ட வைத்தால் உள்ள முடியாது என்றார்கள். But wonderfully the Lord has done it. ஆனால் ஆண்டவரோ அதிசயமாக அற்புதமாகவே சுகமளித்து விட்டார். They told you can never stand and preach. அவர்கள் சொன்னார்கள் இனிமேல் பாஸ்டர் ஒரு நாள் நீங்க நின்னு பிரசங்கிக்கவே முடியாது. The Lord has given the grace. ஆனால் என் ஆண்டவரோ எனக்கு கிருபை தந்தார். So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, are you willing, are you getting ready for the coming of the Lord? கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Stand up for the divine healing. தெய்வீக சுகத்துக்காக எழுந்து நீ நில். If you are dedicating your body today, இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தை தெய்வீக சுகத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுவாய் என்றால் lift up your right hand. உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டு. I am dedicating my body. இதோ என் சரீரத்தை இதற்காக பிரதிஷ்டை பண்ணுகிறேன். I want to get ready to meet the Lord. என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும். My body I dedicate myself. என்னுடைய சரீரத்தை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓயிலமா கரபரபா துடாதமா கரபலமா சமானியா துடாதுடாதமா கரபாரியா. Hallelujah! So the doctrine of divine healing helps you to get ready for the coming of the Lord. தெய்வீக சுக சத்தியம் உன்னை ஆண்டவரை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்த உதவி செய்கிறது. Because if you don't experience the resurrection power now, it is not possible to experience the power at that fraction of the moment. ஏனென்றால் இப்பொழுது வாழும்போதே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவித்து வாழாத பட்சத்தில் அந்த இமைப்பொழுதிலே அந்த வல்லமையை அனுபவிக்கவே முடியும் என்பது யோசிக்க முடியாது. செகண்ட், இரண்டாம், If you read Ephesians 1 chapter 18 and 19, Ephesians முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள், an exceeding greatness of power has to operate to change your body. உங்களுடைய இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவதற்கு வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் தேவை. Where the power will operate? எங்கே வல்லமை செயலாற்றும்? When you believe. நீங்கள் விசுவாசிக்கும் போது, when you believe that power will operate, நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வல்லமை செயலாற்ற ஆரம்பிக்கும். The word believe according to the original language, மூல பாஷையின்படி விசுவாசித்தல் என்கிற வார்த்தையின் அர்த்தம் rest.
When you enjoy the rest in your life, உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கும் போது, there will be really a power will operate in your body. உண்மையாகவே உன்னுடைய இந்த சரீரத்துக்குள் ஒரு வல்லமை புகுந்து செயலாற்றும். Read Psalms 132 verse 8. 132 ஆம் சங்கீதம் 8 ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாமர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். Arise, O Lord, into thy rest, thou and the ark of thy strength. Ark of the strength and the place of rest is both together. வல்லமை விளங்கும் பெட்டி, இளைப்பாறுகிற ஸ்தலம், ரெண்டும் ஒன்றோடொன்று இணைத்து செல்கிறது. Where there is rest, there is power. எங்கே இளைப்பாறுதல் இருக்கிறதோ அங்கே வல்லமை உண்டு. To enjoy this rest, இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க, Read Isaiah 28 verse 11. ஏசாயா 28 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாறு பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். For with stammering lips and another tongue will you speak to this people, to whom he said, this is the rest wherewith ye may cast the weary to rest, and this is the refreshing, yet they would not hear. After receiving the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்ற பிற்பாடு, you must continually speak freely in the tongues. நீங்கள் தொடர்ச்சியாக தாராளமாக அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். Read 1 Corinthians 14th chapter. முதலாம் கொரிந்தியர் 14 அதிகாரம் 4th verse. 4th வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விட்டு உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விட்டு உண்டாக பேசுகிறான். He that speaketh in an unknown tongue edifieth himself, but he that prophesieth edifieth the church. Other Pentecostal churches say, மத்த பெந்தேகோஸ்தே வகுப்பைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், once you receive the Holy Spirit, you need not go on tarrying again and again and renew your strength. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒருமுறை பெற்ற பிற்பாடு இனியும் தொடர்ச்சியாக அதை புதுப்பித்துக் கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள். 9th அதிகாரம் 31 வசனத்தின்படி, அப்பொழுது முதலாவது பரிசுத்தாவிக்காக காத்திருப்பு கூட்டம் என்று ஒன்றை ஆரம்பித்த போது, people question why there should be a tarrying meeting after receiving the Holy Spirit. ஜனங்கள் கேட்டார்கள், நீங்கள் தான் பரிசுத்தாவியை பெற்று விட்டீர்களே, இனியும் போய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். Then the Lord guided in Acts 9:31. அப்பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலர் பெட்டிகள் 9:31 இந்த வசனத்தை காட்டினார். This is the base for our tarrying meeting. நாம் காத்திருப்பு கூட்டம் என்று ஒரு கூட்ட ஒழுங்கை நம்முடைய சபையில் வைத்திருப்பதற்குரியதான ஆதார வசனத்தின் வசனம் இது. The word comfort means invoking, praying. ஆறுதல் செய்வார், ஆற்றுவார் என்று சொல்லும் போது உள்ளான விதத்தில் ஆவிக்குள் இருந்து ஆறுதல் அடைதல். So whenever you come to tarry meeting, ஆகவே எப்போதெல்லாம் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்போது, you are praying to the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவில் ஜெபிக்கிறீர்கள். You are praying to the Lord. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள். To sanctify you. உங்களை பரிசுத்தமாக்க. To really deepen your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆழமாய் போடும்படி. So any child of God, ஆகவே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும், you may be 10 years or 20 years or 30 years or 40 years in this mission. இந்த ஊழியத்தில் இந்த சபையில் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இருந்தாலும், if you continually neglect tarrying meeting, you cannot get ready for the coming. தொடர்ச்சியாக காத்திருப்பு கூட்டத்தை நீங்கள் நழுவ விடுவீர்கள் என்றால், தவற விடுவீர்கள் என்றால், கர்த்தருடைய வரை ஆயத்தப்பட முடியாது. I know I have seen Pastor AC Thomas. Pastor AC Thomas அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். Every Saturday convention meeting, after the meetings are over, ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும், எல்லா கூட்டங்கள் சனிக்கிழமை முடிந்த பிற்பாடு, he will come and attend a common tarry meeting.
அவரே வந்து பொதுவாக இருக்கிற காத்திருக்கூட்டத்தில் கூட்டத்தில் பங்கேற்பார். He will sit at the back. பின்னால உட்கார்ந்திருப்பார். A junior pastor or brother will be conducting the meeting. சின்ன ஊழியக்காரங்கள வச்சு ஒரு சின்ன பாஸ்டர் கூட்டம் நடத்துவாங்க. But he will get filled and filled in the Holy Spirit. அவர் ஆவியில் நிரம்பிக்கொண்டே உட்கார்ந்திருப்பார். That time I could not understand the secret. அந்த நேரத்தில் இந்த ரகசியம் என்னதென்று நான் தெரியாதிருந்தேன். Why he is coming and attending the tarrying? இவரே வந்து காத்திருக்கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே. But later I understood. பிற்பாடு விளங்கிக் கொண்டேன். Today when we have a convention, இன்றைக்கு நமக்கு கன்வென்ஷன் இருந்தால், many believers don't come for Bible study. அநேக விசுவாசிகள் வேத பாடத்துக்கு வரதே இல்லை. They don't come for morning service. காலை ஆராதனைக்கு வர மாட்டார்கள். Tarrying meeting they never even think about it. காத்திருப்பு கூட்டத்தை யோசித்து பார்க்கவே மாட்டார்கள். But they will come like dressed and or like giants for the evening gospel meeting. ஆனால் சாயந்தரத்தில் நடக்கிற சுவிசேஷ பிரசங்கங்கள் இந்த ஆராதனைக்கு நன்றாக மிடுக்காக உடைகளை உடுத்திக் கொண்டு ராட்சசர்கள் வருவார்கள். Gospel meeting is not for you brother, it is for the sinners. சகோதரா, இந்த சுவிசேஷ பிரசங்கங்கள் உனக்காக அல்ல, பாவிகளுக்காக. You must come and attend the tarrying meeting. நீயு காத்திருப்பு கூட்டத்துக்கு தான் வரதீவிரமாக இருக்க வேண்டும். This morning, இந்த காலை, before the meeting, கூட்டத்துக்கு முன்னே, Lord, how to tell the people to get ready for the coming of the ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது எப்படி என்று எப்படி சொல்லுவதான். Only one word the Lord told. ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். Be filled in the spirit. ஆவியில் நிரம்பி. Read Ephesians 4th chapter. எபேசியர் 4 அதிகாரம் 5:15 பாஜி. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. And be not drunk with wine, wherein is excess, but be filled with the Spirit. That's the only answer again. The more you get filled in the Spirit, you are ready for the coming of the Lord. Adhikam, adhikam, aavil niramba, niramba, kathudi varivikku aayidapidugira. So tonight, in the ratri, I will give you 1 minute. Oru nimisham kudukuren. Kneel down. Mulangal pidiyidunga. Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்க. Rededicate your life. மறுபடியும் அவருடைய ஜீவத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க. Those who receive the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். If you are continually denying, neglecting the tarrying meeting. தொடர்ச்சியாக காத்திருப்பு கூட்டத்தை நீ நழுவ விட்ட ஒரு ஆளாக இருந்தால், ask pardon. மன்னிப்பு கேட்டுக்கொள். Lord hereafter. ஆண்டவரே இனிமே. I was attending other meeting but not the tarrying meeting. மற்ற கூட்டங்களில் பங்கு கொள்வேன், காத்திருப்பு கூட்டத்தில் பங்கு கொள்ளாதிருந்தேன். Because I could not experience the real power of God. ஆண்டவரே உண்மையான தேவனுடைய வல்லமை நான் அனுபவிக்கவில்லை. ஆண்டவரே tonight in the ratri I dedicate myself ennai naan pradishthai pannugiren that the anointing come upon you en mel abhishekam vandu vilattum when the anointing come abhishekam varumbod speak freely in the tongues neengal தாளாளமாய் வளமாய் அந்நிய பாஷை பேசுங்கள். Don't control yourself. உங்களை கட்டுப்படுத்தாதீர்கள். Let the Holy Spirit work in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜீவியத்தில் செயலாற்றட்டும். A great light is shining in our midst. இதோ நம்மத்தில் பெரிதான மழை ஊற்றப்படுகிறது. An outpouring is outpouring in our midst tonight. இந்த ராத்திரி வேளையில் பெரிதான பெருமாரி சொரியப்படுகிறது. The Lord is walking in our midst. கர்த்தர் நம்மத்தில் நடந்து அசைவாடுகிறார். As a high priest is coming and stirring up every lab in the church of God. தேவனுடைய சபைக்குள் அவர் பிரதான ஆசாரியராய் வந்து ஒவ்வொரு விளக்குகளையும் இதோ விளக்கை கொளுத்துகிறார். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். Lord quicken me Lord. ஆண்டவரே என்னை வீபியம். Lord fill me with thy power Lord. அந்த வல்லமையால் என்னை வீபியம். ரல பர மதுரல பர மதுரல பர மதுரல சல பர மதுரல பர மகரல மதுரல புறாவே வந்து
then the rest, that rest will give you the power. முதலாவது விசுவாசி இளைப்பார் அந்த இளைப்பார் அந்த வல்லமை அந்த பலனை உனக்குள் ஊட்டிவிடும். Second, இரண்டாவது, when you talk freely in the tongues and be filled in the spirit, நீ ஆவியில் நிரம்புகிற வேளையில் தாராளமாய் வளமாய் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது you are having a rest in your soul. உன் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் வந்து கிடைக்கிற. When you have the rest, the power will operate in your body. இதோ அந்த இளைப்பாறுதல் உனக்குள் இருக்கும்போது வல்லமை சத்துவம் உன்னுடைய சரீரத்தில் செயலாற்றும். Third, மூன்றாவது, read Isaiah 40th chapter. ஏசாயாவின் புத்தகம் 40th அதிகாரம், the last verse, கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But they that wait upon the Lord shall renew their strength. They that mount up with the wings as eagles, they shall run and not be weary, and they shall walk and not faint. There are three stages in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மூன்று நிலைகள் இருக்கிற. One is flying. ஒன்று பறக்கிற அனுபவம். The other is running. அடுத்து ஓடுகிற அனுபவம். The third is walking. அடுத்து நடக்கிற அனுபவம். Every step you walk with the Lord. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடையும் உன் தேவனோடு நீ நடந்து கொண்டே வருவாய். In Genesis 5th chapter, ஆதியாகமம் 5th அதிகாரம், verse 24, 24th வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். And Enoch walked with God and he was not, for God took him. Enoch walked with God. Enoch devanode sanjarithan. Every step walked with God. Over nadayam andavarode nadathukonde varuvar. No time to chit chat and crack and giving jokes. இதோ உட்கார்ந்து பரியாசம் பண்ணி பேசுவது விளையாடுவது இதற்கு நேரமே இனி இல்லை. No time to watch TV. டிவி பார்ப்பதற்கு நேரமே இல்லை. நோ டைம் டு என்ஜாய் தி ப்ளஷர்ஸ் ஆஃப் sin. உலகத்தின் பாவத்தின் சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்கு இனி நேரமே இல்லை. வாக் வித் காட், தேவனோடே நடக்கிறது. When you maintain that rest in your life, உன்னுடைய ஜீவியத்திலே அந்த இளைப்பாறுதலை நீ தக்க வைத்து நீ வாழ்வாய் என்றார். A great power will operate. இதோ பெரிதான வல்லமை வந்து செயலாற்றும். In one tarry meeting, ஒரு காத்திருப்பு கூட்டத்தில், one brother saw a vision. ஒரு சகோதரன் ஒரு தரிசனம் கண்டார். Jesus came into the tarry meeting. இயேசு காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தார். He spoke to the first brother and laughed with him, spent a lot of time. முதலாவது சகோதரனோடு கூட பேசினார், சிரித்தார், மகிழ்ந்தார், அதிக நேரம் எடுத்தார். Second brother, he just looked and went away. இரண்டாவது சகோதரனை சற்று பார்த்து அப்படியே போனார். Third brother, he did not even look at him. மூன்றாவது சகோதரனை பார்க்க கூட இல்லை. And the brother who saw the vision asked the Lord, இந்த தரிசனத்தை கண்டதான் அந்த சகோதரன் ஆண்டவரிடத்தில் கேட்டார், why Lord this difference? ஏன் ஆண்டவரே இந்த வேற்றுமைகள்? My son, என் மகனே, the first brother needed that type of experience. முதலாவது சகோதரனுக்கு இந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் தான் முடியும். Then only he can run in this race. அப்பொழுது மாத்திரம் தான் இந்த ஓட்டத்தை ஓடுவான். Second brother, if I just look, he will run. இரண்டாவது சகோதரனை நோக்கி பார்த்தால் போதும் அவன் ஓடி விடுவான். Third is my own property. மூன்றாவது இருந்தானே அவன் என்னுடைய பொக்கிஷம் சொத்து. He will never move. அவன் அசைக்கப்பட மாட்டான். He will never move. அவன் நிற்க மாட்டான். I will come to take that treasure. அந்த பொக்கிஷத்தை சேர்க்க நான் வருவேன். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, how many want to be in the first stage? உங்களில் எத்தனை பேர் அந்த முதலாவது நிலையில் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many want to be in the first stage? உங்களில் எத்தனை பேர் அந்த முதல் நிலையில் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? Jesus must come. இயேசு வர வேண்டும். He must speak to me. ஏ பேச வேண்டும். He must bless me. நான் அவரோடு இளைப்பாற வேண்டும். Servants of God must come to my house. கர்த்தருடைய ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து போக வேண்டும். They must fast. அவர்கள் உபவாசிக்க வேண்டும். They must pray. எனக்காகவே ஜெபிக்க வேண்டும். Then only I will stand for divine healing. அப்பொழுது மாத்திரம்தான் தெய்வீக சுகத்தில் நிற்பேன். If they don't come, I will go to the doctors. அவர்கள் வராவிட்டால் நான் மருத்துவரை நாடி ஓடி விடுவேன். That's a first brother. அது முதலாவது சகோதரன். Second man. இரண்டாவது மனுஷன். Just a look. I know the truth. I am running.
எனக்கு சத்தியம் தெரியும், ஒரு பார்வை போதும், ஓடி விடுவான். But third man, மூன்றாவது மனுஷன், I am the property of my Jesus. என் இயேசுவின் சொந்த சொத்து நான். I am the property of my Jesus. நான் என் இயேசுவின் சொத்து. Whatever may happen, எது நடந்தால், I belong to my Jesus. நான் என் இயேசுவுக்கு சொந்தம். When he comes, I will be taken up. அவர் வரும்போது என்னை எடுத்துக்கொள்வார். So those who come to the third group, இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு வந்தவர்கள், those who want to be in the third group, மூன்றாவது குழுவை கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், close your eyes, close your eyes, கண்களை மூடுங்கள், lift up my hand, stand up in the presence of God, நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்கள், Lord, I want to be a treasure unto you, Lord, ஆண்டவரே உமக்கென்று ஒரு பொக்கிஷமாய் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், thou art coming soon, நீ சீக்கிரமாய் வருகிறீர், when thou comest, I must be ready that you may take me for thy treasure, நீ வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறேன், நீர் என்னை உமது இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள் கொண்டு செல்வீர், so tonight we are not giving signs of his coming, இந்த ராத்திரி அவருடைய வருகையின் அடையாளங்களை கொடுப்பதில்லை, we are giving how to get ready for his coming, அவருடைய வருகைக்கு எவ்விதமாக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை சொல்கிறோம், he comes like a thief, அவர் திருடன் வருகிற விதமாய் வருகிறார், he will take the treasure only, அவர் வந்து சம்பத்தை பொக்கிஷத்தை எடுத்துக் கொள்வார், be a treasure, நீ ஒரு பொக்கிஷமாயிரு, ராலாபார turanabakarabarabatada mannin saaya mariyano magimairi asutuna mannin saaya mariyano magimairi asutuna கிருபையாக இந்த வருஷம் இந்த வேத பாடங்களை நமக்கு தந்தார், அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். Even this year also graciously gave us this session of Bible studies for the Let's All Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
Chotran, 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 Chotran. ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் அவர் அவருடைய இடத்தை தன்னுடைய மகிமையினால் மூடினார். From the beginning till the end, the Lord filled this place with His glory. வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். All those who came here, they saw the Lord Jesus Christ. அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். They experienced His blessings. வியாதியிலே சுகமானார்கள். They were healed of the sickness. ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் பெற்றுக் கொண்டார்கள். They received rest in their souls. மனம் புதிதாதனால மறுமப்பட்டார்கள். They were renewed in their mind. நேற்று மேல் பலனடைந்தார்கள். They went from strength to strength. Let's all praise God. Chotran, 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 Chotran. பூர்வ வழிகளை கர்த்தர் ஒரு புதிய வழியாக வெளிப்படுத்தினார். Truly God opened a new way in our midst. ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த உபதேசங்கள் நம்மை விட்டு மகிமையுள்ள பிரவேச உபதேசங்களை இந்த நாட்களில் அவர் பகிர்ந்து கொடுத்தார். The apostolic doctrine and the saints who lived before us, the teachings what they gave, this day is God shared to us. அதுக்காகத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். உபதேச ரீதியாக சபையின் மூலமாக எப்படி கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி பேசினார். God spoke to us how in the doctrinal way church must be raptured for the coming of the Lord. தேவன் வல்லமையை தரித்து எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று பேசினார். And the Lord spoke to us how to put on the power of God and live. கடைசி காலத்தில் இருக்கிற அடையாளங்களை பற்றி அவர் பேசினார். And the Lord spoke to us about the signs of the last days. எப்படி உபதேசிக்கப்பட வேண்டும் என்று இன்றும் அவர் பேசினார். Even today the Lord spoke to us about the doctrines. ஒவ்வொரு சத்தியமும் ஜீவனும் ஆவியுமானது. All the truths are life and spirit. ஒவ்வொரு சத்தியமும் அவருடைய மகிமையை நமக்குள்ள கொண்டு வந்தது. Every truth brought His glory in us. நம்மை அது மறுமப்படுத்திச்சு. It transformed us. அதுக்காகத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம. கழுகுகளை போல நாம் செட்டைகள் எடுத்து கர்த்தர் பறக்க பண்ணினார். God made us like eagles to beat up our wings and fly. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. That power is in us. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். பேசக்கூடிய கர்த்தருடைய தாசனை அதிகேற்றவர் அபிஷேகம் பண்ணினார். The servant of the Lord who gave the message, the Lord strengthened him accordingly. Let's praise God. ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு பணிமுட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டது போல ஒவ்வொரு ஊழியமும் இந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது. As every instrument is anointed in the tabernacle, every instrument is anointed. Let's praise God. தன் அளவுக்கேற்றவர் அது கிரியை செய்தது. It worked according to every person's special. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம. Chotran, 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 Chotran. சபையாரை உயிர்ப்பித்து ஜெயிச்சு வைத்த கர்த்தர் கட்டளையிட்டார். The Lord quickened the church and commanded victoriously. பாதாளத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்தார். God gave us the power to overcome hell and death. ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன அதே காரியத்தை இன்றைக்கு நமக்கு புதுப்பித்து தந்தார். Even today the Lord renewed the same days in the apostolic period. அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இந்த கிரியை இதோடு அல்ல. This work will not end by this. ஒவ்வொரு கன்வென்ஷன்களிலும், in every convention, ஒவ்வொரு காத்திரு கூட்டங்களிலும், every tarry meeting, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும், in every Sunday service, அக்கினியை போட வந்தேன். I have come to put on fire. அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire fire to kill it. அதை பற்றி எரிய வேண்டும். And the fire must burn. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பவனியை ஆசீர்வதித்தார். The Lord blessed our procession. அந்த நாள் விநாயகர் சதுர்த்தி நாளாக இருந்தது. That was actually a festival. The விநாயகர் festival day. பல தடைகள் மத்தியிலே போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கவும் அந்த பவனியை நல்ல முறையிலே நடத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Amid so much of opposition, we were able to get police permission and in a very good way procession was led. தேவ மகிமையினால் அந்த பவனியை கர்த்தர் நிறைத்து ஆசீர்வதித்தார். God filled the procession with God's glory and blessed it. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God. ஸ்தோத்திரம்.